வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் படப்பணி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டர் குகானந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சொல்கிற எப்போவுமே ஒரு பாயிண்ட்ஸ் வந்து மக்கள் வந்து கீனாக நோட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் பொருளக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் சார். அது ஏன் நான் அப்படி கேட்கணும்னு நினச்சேன்னா, இன்றைக்கி தடுப்பூசிகள் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இந்த மாதிரி டாக்டர் ஷோஸ் மூலயமாவோ இல்லை பர்சனல் ஒப்பீனியன் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிறாங்க. பட் சமீபத்தில் எப்போவுமே வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து அதை வந்து எதிர்க்கிற சில குரூப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ரீசெண்டாக நிறைய ஒரு மெசேஜஸ் ஃபார்வர்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசிகள் வந்து உடம்புக்கு கேடு, அது வந்து போடுறதுனால பிரச்சனைகள் வரும், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த மெசேஜ் சொல்லுது. ஸோ இது டீட்டெயில்டான ஒரு சினாரியோ என்ன சார் இதை பற்றி? தடுப்பூசிகள் பற்றி தவறான கருத்துக்கள் வருது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது தமிழகத்தில் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து இந்த எம்ஆர் வேக்சின் பற்றி ஒரு தவறான செய்திகளை வந்து பரப்பிக்கொண்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப மக்கள் மீது மிகவும் அக்கறை உள்ளவர்கள் போன்று நிறைய பேர் பதிவு செய்கிறார்கள். அது முழுக்க முழுக்க தவறு. விஞ்ஞான அண்டர்ஸ்டாண்டிங்காக எம்ஆர் என்னன்னு சொல்லிடுங்க. எம்ஆர் வேக்சின்னா மீசல்ஸ் தட்டம்மை. ருபெல்லான்றது அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அதுவும் வந்து ஒரு இது மாதிரி ஒரு அரிப்பு மாதிரி வந்து ஒரு தோலில் வந்து ஒரு சில திட்டுக்கள் ஃபார்ம் ஆகி உடனே மறைஞ்சிடும். இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு நோய்கள். அந்த நோய்களால் ஏற்படுகிற விளைவுகள் ரொம்ப அதிகம். இதில் என்னென்னா, இவங்க பேசும்போது அல்லது பதிவுகளை போடும்போது அது என்ன நோய்கள்ன்றது கூட நீங்கள் விவரமாக சொல்கிறதில்லை. மீசல்ஸ்ன்றது தட்டம்மை நோய் நம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ரொம்ப பல ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக அந்த தட்டம்மை இருந்து கொண்டு இருக்குது மக்கள் மத்தியில். அம்மை நோய்கள் இதுவும் ஒன்று. நான் வந்து இந்த சென்னை மாநகராட்சியினுடைய தொற்றுநோய் மருத்துவனுடைய இயக்குநராக ஒரு 10 வருஷம் நான் இருந்ததுனால, இதை வந்து ஆயிரக்கணக்கான நோயாளிகளை நான் பார்த்ததுனால இதை வந்து நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த தட்டம்மை என்பது மணல்வாரி அம்மைன்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லாக அப்படி வேக்குற மாதிரி வரும். அது வந்த பிறகு குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் அதிகமாகும், அப்புறம் நுரையீரலிருந்து சளி கட்டும். சிலருக்கு வந்து மீசல்ஸ், அந்த தட்டம்மை வந்து போன பிறகு வயிற்றுப்போக்கு ஏற்படும், அப்புறம் விட்டமின் ஏ சத்து குறையும், உடம்புல இருக்க நீர் சத்து குறையும். சிலருக்கு குறைஞ்ச எண்ணிக்கையில் வந்து மூளையினுடைய பாதிப்புகளும் இருக்கும். மீசல்ஸ் என்கஃப்லைட்டிஸ்ன்றதும் சொல்லுவாங்க. இதை போன்ற நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற இந்த நோயை தடுக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழக அரசும் முனைப்பாக தடுப்பூசிகளை போடுறது. நீங்கள் நம்முடைய தேசிய தடுப்பூசி திட்டத்தில் வந்து இதை 9வது மாதத்தில், குழந்தை பிறந்த 9வது மாதத்தில் இந்த தடுப்பூசி போடுவோம், தட்டம்மை ஊசி மீசல்ஸ். அதே வந்து 15வது மாதத்தில் வந்து மறுபடியும் வந்து பூஸ்டர் டோஸ் கொடுப்பாங்க, அப்புறம் 4 வயசுக்கு மேலே கொடுப்பாங்க. இந்த வேக்சின் போட்ட பிறகு கூட சில இடத்துல வந்து இந்த நோய்கினுடைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனம் நினச்சதுன்னா மறுபடியும் இதை வந்து நம்ம பிள்ளைங்க மத்தியில் பள்ளி கொடுப்ப பிள்ளைகளுக்கு இந்த ஊசியை போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ருபெல்லான்ற ஒரு தடுப்பூசி வந்து நம்ம இதுவரெல்லாம் அரசாங்கத்தால் போடப்படவில்லை. ஆனால் பெருவாரியான மக்கள் தனியார் மருத்துவர்கிட்ட அந்த போய் ருபெல்லா வேக்சின் போட்டுக்குவாங்க. அந்த ருபெல்லா வேக்சினுடைய பிரச்சனை என்னென்னா, கருவுற்ற தாய்களுக்கு வந்து திடீர்னு ஒரு வேக்குற மாதிரி உடம்புல தோன்றும், அரிப்போட தோன்றி அது ஒரு சில மணி நேரத்தில் அல்ல ஒரு நாளில் அது தெரியாமல் போயிடும். அது டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர் கூட சில நேரத்தில் மிஸ் பண்ணுவாங்க. அது சாதாரண வந்து போகிற ஒரு பூச்சிக்கடினு நினச்சிக்குவாங்க. ஆனால் அந்த ருபெல்லா வைரஸினுடைய பாதிப்பு அது மாதிரி தான் வரும். அது வந்ததுனால அந்த வயிற்றில் வளர்கிற, கருவில் வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து உடல் உறுப்புகளில் ஃபார்ம் ஆகிறதுலையும் அல்லது நிறைய அந்த கருவில் வந்து நிறைய மாற்றங்கள் சிதைவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. குறைபாடுகளோட குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது. இதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்கு நல்ல எண்ணத்தோடு இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தப்படுகிறது. இன்னும் மேலை நாடுகளை சொல்ல சொன்னால், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மீசல்ஸ் மம்ஸ் ருபெல்லா வேக்சின் மறுபடியும் போடுறாங்க. ஏன்னா அந்த தாய்க்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல வச்சுருந்தா குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கும் அந்த தடுப்பு இருக்கோன்றதுனால அது போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரிய ஒரு தடுப்பூசியை வந்து மக்கள் மத்தியில் தேவையில்லாமல், புரிந்து கொள்ளாமல், ஒரு ஆய்வு செய்யாமல், அதை பற்றி இப்போல்லாம் கூகுள் இருக்குது, நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிற நிறைய வழிகள் இருக்குது, உங்கள் டாக்டருங்களை கேட்கலாம். இதெல்லாம் கேட்காமல் நம்ம மக்கள் மீது மக்களெல்லாம் காப்பாற்றுற மாதிரி ஒரு மெசேஜை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறது, வாட்ஸ்அப்பில் பரப்புறது மிக மிக தவறு. ஆக்சுவலாக நம்முடைய தடுப்பூசி திட்டத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே, ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலேயே நாங்கள் தொற்றுநோய் மருத்துவமனையில்
அப்போ வந்து அந்த பெரியம்மை தடுப்பூசி போடுவாங்க. பெரியம்மை தடுப்பூசியை போட மறுத்தாங்கலாம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, கைது செய்வார்கள். ஏன்னா வந்து உயிர் காக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பதிவுகளை போடுறது வந்து ஆக்சுவலாக ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மனித நலனுக்கு எதிரான ஒரு விஷயம், அதுவும் ஒரு அடிப்படை இல்லாத விஷயம். அதனால் மக்கள் மத்தியில் இந்த மீசில்ஸ் ருபெல்லா என்ற வேக்சினுடைய எதிரான கருத்துக்களை நம்பாமல் அரசு கொடுக்குற இந்த இதை வந்து பயன்படுத்திக்க. நீங்கள் என்ன பண்ண கேட்கும்போது உங்களுடைய உங்கள்கிட்ட என்ன ஆர்வம் இருக்கணும்னா, அந்த தடுப்பூசிகள் வந்து பத்திரமாக வருதா, அப்புறம் வந்து அவங்களுடைய குளிர்பதனம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, கோயில் செயின், அப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் போடும்போது நீங்களாம் துணை இருந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி காரியங்களை செய்யணும். தடுப்பூசிகள் சுத்தமாக வரணும், அல்லது கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணணும், அவங்க சிரிஞ்சஸ் நல்லா வருது, அது மாதிரிலாம் நீங்கள் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும். மொழிய இதற்கு எதிரான விஷயங்களே பேச வேண்டும், பேசுறது நல்லது இல்லை. அதே மாதிரி ருபெல்லா வேக்சின் வந்து இதுவரையிலும் எல்லா கடந்த ஒரு 20 வருஷமாக எல்லோரும் தனியார்கிட்ட போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் அதனுடைய விலை அதிகமாக இருந்ததுனால அரசு வந்து போடாமல் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஜனங்களுடைய நலன் கருதி இப்போ விலையும் குறைக்கப்பட்டதுனால அந்த எம்ஆர் வேக்சின் இப்போ கவர்மெண்ட்டே போடுது, அரசாங்கமே போடுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான கருத்துக்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த ரெண்டு தடுப்பூசிகளும் குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி இந்த நோயினுடைய பாதிப்புகளிலிருந்து இறப்புகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். மீசில்ஸ் அந்த தட்டமையால் ஏற்படுகின்ற விளைவுகளால் ஏற்படுகின்ற நிறைய சாவுகள் வந்து இந்திய தேசிய அளவில் அதிகமாக தான் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு தடுப்பூசி எம்ஆர் வேக்சின். இது பள்ளிக்கூடங்கள் இன்னிலிருந்து போடுறாங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலர் இருக்காங்க பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். காலர் இருக்கீங்களா? வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார், நான் கான்பூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, டாக்டர் இருக்காரு, கேளுங்க. சார், குழந்தைக்கு வந்து வயசு 2 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. நான் 9 மாசத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போட்டேங்க சார். அப்ப அவங்க கேக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த தடுப்பூசி 5 வயசுல போடுங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆனா அந்த 11 வயசுல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணுங்கிறது எனக்கு தெரியல சார். இப்ப அது போடல, இப்ப குழந்தைக்கு 2 வயசு ஆச்சு. இப்ப நீ போட முடியுமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமான்னு கேட்கலாம். ஒரு ப்ராப்ளமும் வராதுமா. நீங்கள் வந்து 9வது மாதத்தில் ஒரு தட்டம்மை ஊசி போடுவாங்க, அதுக்கு ஒரு பூஸ்டர் வந்து 1.5 வயசில் ஒன்று போடுவாங்க, 15வது மாதத்தில் போடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த தடுப்பூசியை கட்டாயமாக நீங்கள் போட்டுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. மிஸ் பண்ணியிருந்தால் கூட மறுபடியும் போட்டுக்கலாம். உங்களுடைய அரசாங்க மருத்துவமனையும் நாடி போய் அங்கே போட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப டாக்டர் இருந்தாலும் அவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, இல்லை தப்பே கிடையாது. அது அதிகமாக போகிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் நாளும் கேப் ஆகி போட்டாலும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. டாக்டர், எனக்கு 2 மந்த்ஸ் ஓல்ட் பேபி இருக்கு. அவங்க வந்து செட் ஆஃப் வேக்சினேஷன் சார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பென்டா வேக்சின், ஹெக்சா வேக்சின் சொல்லிட்டு அந்த பிரைமரி டோஸ் நான் கொடுத்துட்டு வரேன். பட் இந்த பிசிவி, ரோட்டா வைரஸ் அப்புறம் டைஃபாய்டு, எம்எம்ஆர் வேக்சின்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு வசதி இருந்தா போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் இதுல ஒரு பயம் இருக்கிறதுனால இல்லம்மா, இது வந்து கரெக்டாக டாக்டர் சொன்னது ரொம்ப சரி. அந்த மற்ற வைரஸ், அந்த ரோட்டா வைரஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர் உங்கள் மக்கள் வந்து தடுப்பூசிகள் வந்து நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற பரவலான நோய்களுக்கு எதிராக நான் போடுறோம்மா. தட்டமை வந்து ரொம்ப நம்ம மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ போலியோ நம்ம போட்டோம். போலியோனா இளம்பிள்ளைவாதத்துக்கான தடுப்பூசி போட்டோம். அது எல்லாம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அந்த போலியோ வேக்ஸ் தடுப்பூசி போடும்போது கூட ஆரம்ப காலத்தில் இது மாதிரிலாம் ரூமர்ஸ்லாம் ஜனங்க ஏற்படுத்தினாங்க, ஒரு சிலர் தேவையில்லாமல் ஏற்படுத்தினாங்க. அதையும் தாண்டி அந்த தடுப்பூசி போடப்பட்டு இன்றைக்கி இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் போலியோவை தடுத்து நிறுத்த முடிஞ்சது. நம்ம போலியோவே இல்லாத இந்தியாவை உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி நிறைய தடுப்பூசிகள் வந்து போட்டாலும் அரசாங்கம் சொல்கிற தடுப்பூசிகள் இந்த தடுப்பூசிகள் தான். அந்த அரசாங்கத்துடைய அட்டவணையில் போலியோ, டிபிடி, அப்புறம் மீசில்ஸு இந்த மாதிரி வேக்சின் தான் போயின்னு இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பிக்கு போட மஞ்சள் காமாலை. தனியார் மருத்துவர்கள் ஒரு சில தடுப்பூசிகளை போடுவாங்க, ஏன்னா குளோபலாக கூட அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவர் உங்களுடைய குடும்ப மருத்துவர், குறிப்பாக ஒரு குழந்தை மருத்துவர் இதை பற்றி சீக்கிரமாக முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். உங்கள் ஏரியாவில் அது மாதிரி பிரச்சனை, ரோட்டா வைரஸினுடைய டயரியா வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குதோ அல்லது வேறு இன்ஃப்ளூயன்ஸாவுடைய தாக்கம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டருக்கு முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் வேக்சின், உங்கள் வசதி மட்டும் இல்லை, இட்ஸ் அன் ஆப்ஷனல் வேக்சின் பை த அட் த டிசிஷன் ஆஃப் தி பீடியாட்ரிஷியன்ஸ். அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் போடாமல் விட்டதுனால ரொம்ப ஆபத்தெல்லாம் நினச்சிக்காதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அது தேவையாக உங்கள் ஏரியாவுக்குன்றதை கேட்டு தெரிஞ்சு போடுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சிக்கு.
ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுமா. நான் உடுமலைப்பேட்டில இருந்து பேசுறேன். கேளுங்கம்மா, கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுமா. சார், தம்பி பிறந்து 8 மந்த்ஸ் ஆச்சுங்க சார். தம்பிக்கு முத முதல்ல வந்து தோல் ஊசி போட்டாங்க சார். எல்லா கவர்மெண்ட் இது இதுலதான் போட்டாங்க சார். ஆனா அவங்க ஊசி வந்து இடதுல தோல் ஊசி போ எல்லாத்துக்கும் போடுறாங்க சார். எங்க தம்பிக்கு மாத்தி வலது கையில போட்டாங்க. அது ப்ராப்ளம் இல்லையாங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. அதாவது எந்த கையிலும் முக்கியம் இல்லை. அந்த தோள்பட்ட கிட்டக்க அந்த கைக்கு இந்த இடத்துல போடணும்னு சொல்கிறாங்களுடைய அது இடது வலதுன்றத பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பயப்படாதீங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்ட பேசுகிறோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம், சொல்லுமா. சார், என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. சரி, குழந்தைக்கு தடுப்பூசி போடலாமா என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க சார். இந்த வாட்ஸ்அப் மூலமா ரொம்ப இதா வருதுங்க, கொஞ்சம் குழந்தைக்கு பயமா இருக்குதுங்க சார். அதனால சரி, தடுப்பூசி போடலாமா என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். அதை நான் இப்போ சொன்னேன்னா, தடுப்பூசி கட்டாயம் நீங்கள் போடணும். தடுப்பூசி போட்டால் தான் நம்ம வந்து குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா நம்ம இன்னும் கூட வளர்கிற நாடுன்றதுனால நம்முடைய சுற்றுப்புற தூய்மையும் சரி, நோய்களை தடுத்து நிறுத்தலையும் சரி, நம்ம இன்னும் கூட முன்னேற வேண்டும். அந்த முன்னேறக்கூடிய காலத்தில் வந்து நமக்கு வந்து தடுப்பூசிகள் எல்லாம் போட்டால் தான் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். அந்த எம்ஆர் வேக்சின், தட்டம்மை மற்றும் ருபெல்லாவுக்கு போடுகின்ற அரசு ஊசி, தடுப்பூசி வந்து மிகவும் நல்ல ஊசி. அதை நீங்கள் தயவுசெய்து போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. உங்களுடைய குடும்ப மருத்துவர் அல்லது உங்க குழந்தையின் மருத்துவர் வந்து இதை பற்றி ரொம்ப தகவல் கரெக்டா சொல்லுவாங்க. அதனால நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பார்த்து பயந்து குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை விட்டுடாதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த தடுப்பூசிகள் ஏற்படுத்துகின்றன. அதனால் குழந்தைகளுக்கு அந்த நோய்கள் வரும்போது அதை எதிர்த்து நிறுத்தி, எதிர்த்து தடுத்து நிறுத்தி அந்த நோயினுடைய பாதிப்பு இல்லாமல் குழந்தையை காப்பாற்ற முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் வந்து இதை போடலாம், அதை போடலாம், அதெல்லாம் கட்டாயமாக போடலாம். அந்த உங்களுடைய சார்ட்டில் இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்க சார்ட்டில் வந்து கிளியராக நாடு தழுவிய தடுப்பூசி முறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ப்ரைவேட் டாக்டர் எக்ஸஸாக உங்களுக்கு தேவையான அந்த லோக்கல் தேவைப்பட்ட ஒரு சில மரு தடுப்பூசிகளை சேர்த்து சொல்வார். இன்ஃப்ளூயன்ஸாக போடணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்து ஒரு கால் இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள் சார். தடுப்பூசி போட்டு குழந்தைக்கு மறுபடியும் அம்மா வாக்கு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார். அப்புறம் மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போட்ட குழந்தையோட மூளைக்காய்ச்சல் ரிலேட்டிவ் குழந்தை இறந்துருக்கு. ஓகே, ஓகே, சொல்லுங்கள். அதுப்பா, நீங்கள் வந்து மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி போட்டு மூளைக்காய்ச்சல் இறந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? அது என்னப்பா, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு இது வந்து தகவல்கள் கூட தவறான தகவலாக இருக்கக்கூடும். அதாவது நீங்கள் சொல்றது முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்ல வரல, தவறாக இருக்கக்கூடும். எப்படின்னா, ஒரு தடுப்பூசி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீசல்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா மக்களையும் பாதிச்சிருக்கு. அந்த மீசல்ஸ்க்கான அப்போ மீசல்ஸ் தடுப்பூசி அப்போ போடலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீசல்ஸ் தடுப்பூசி, தட்டம்மை தடுப்பூசி போட்டு அதனுடைய எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு ஒரு 5 நாட்கள் ஆகும், அல்லது 6 நாட்கள் ஆகும்னு சொன்னேன், அல்லது ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் பரவிந்தால் அதனுடைய நோயினுடைய பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதனால தான் வந்து இப்போ வெளிநாடுகள்லாம் போகிறாங்களா, அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த தடுப்பூசியை போட்டு அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி தான் அனுப்புகிறோம். இப்போ மஞ்சள் எல்லோ ஃபியர்னு ஒரு நோய் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காலாம். அந்த நோய்க்கான தடுப்பூசி அவங்க போகிற ஒரு நாள் முன்னாடிலாம் போட்டால் பிரயோசனப்படாது. அது போகிறதுக்கு அட்லீஸ்ட் 15 நாட்களுக்கு முன்னாடி போட்டு அதுக்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கினபோது தான் போகணும். அதே மாதிரி மூளைக்காய்ச்சல் ஒரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அந்த நோய் வந்து மக்கள் மத்தியில் பரவின பிறகு தடுப்பூசி போட்டிருந்தா அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அந்த நோய்க்கு பாதுகாப்பை கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. இதை மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் மொத்தமாக ஜென்ரலாக எடுத்து இந்த ஊசி போட்டால் கூட வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அதுக்கு அடுத்தது, இந்த தடுப்பூசிகள் போடுறது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகள் போடுற விதமும் முக்கியமான விஷயம். அது மருத்துவர்கள் கரெக்டாக செய்வாங்க. நீங்களும் வந்து அதை ஒரு விழிப்புணர்ச்சியோடு செயல்படணும். எல்லா தடுப்பூசிகளும் வந்து அந்த குளிர்பதன பாக்ஸில் வைக்கணும், குளிர்பதன பெட்டியில் வைக்கணும். அப்புறம் குறைந்தபட்சம் எல்லாத்துக்கும் -2 டிகிரிஸ்க்கு கீழே இருக்கணும் வேக்சின்ஸ் எல்லாம். இப்படியெல்லாம் வைக்காமல் அந்த கோல்ட் செயின்னு சொல்லுவாங்க,
அந்த குளிர்பதனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அதில் மாறுதல் இருந்தால் சில நேரத்தில் தடுப்பூசிகளுடைய வீரியம் குறையும். அதுதான் நம்ம மக்கள் மத்தியில் நாங்கள் பேசும்போதெல்லாம் என்ன சொன்னால், நீங்கள் வந்து எல்லா தடுப்பூசிகளை பற்றி தவறாக நினைக்கிறதுக்கு பதிலாக அது காக்கப்படுகின்ற விதம், அது பாதுகாக்கப்படுகின்ற விதம், கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணுற விதத்தில் நீங்கள் அரசுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் துணையாக இருக்கணும், துணையாக இருந்து செய்யுங்க. அதே மாதிரி தனியார் மருத்துவமனை போகும்போது அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. எல்லோரும் போய் நீங்கள் கேள்வி கேட்டு சந்தேகமாக கேட்க வேணாம், எப்படி செய்கிறீங்கன்னு நம்ம நண்பர்களாகவே நீங்கள் கேட்டுக்கலாம், மெயின்டைன் பண்ணுறீங்களா. அப்புறம் வந்து அதுக்கெல்லாம் பொட்டன்சி டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்களாம் கூட கேட்டுக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயம், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். ஆனால் தடுப்பூசிகளே மோசம்னு சொல்கிறது வந்து மிகவும் தவறான கருத்து. நன்றிப்பா சார். இப்போ இந்த தடுப்பூசிகளை பற்றி மக்கள் கேட்குற கேள்விகள் எல்லாமே வந்து எதை நோக்கி இருக்குன்னா, என்ன ஒரு ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் பார்த்து ஒரு மெசேஜை பற்றி இருக்குது. அந்த மெசேஜை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம் சார். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.